வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இஞ்சி டீ போட போறோம். பால் அளந்து ஊத்தி டீ தூளை போட்டாச்சு. இப்ப இஞ்சி தட்டி போட போறோம். நாங்க 4 பேருக்கு டீ போடுறோம். ஓரளவு போட்டா போதும், அதிகம் தேவையில்லை. இந்த இஞ்சி டீ வந்து தொண்டைக்கு இதமாகவும் சருமத்துக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். காலை நேரத்தில் இஞ்சி டீ குடிச்சோம்னா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். நீங்களும் இஞ்சி டீ குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இஞ்சி போட்டவுடனே நல்லா அடக்கி வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த இஞ்சியோட சாறு பூரா அதில் இறங்கிடும். முக்கியமாக ஒன்று, இஞ்சி தோலை எடுத்துட்டு தான் இஞ்சி தட்டி போடணும். இஞ்சி தோலில் விஷத்தன்மை இருக்குது, அதனால் இஞ்சி தோலோடு நம்ம பயன்படுத்தவே கூடாது எப்போவுமே. அதை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யணும். நல்லா கொதிச்சு வரும்போது முடிஞ்சா அப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அந்த இஞ்சியோட ஃப்ளவர் ஃபுல்லாக இறங்கி நல்லா காரமாகவும் வாசமாகவும் இருக்கும். காலை நேரத்தில் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த இஞ்சி டீ நல்லாயிருக்கும். இங்கே கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது, கூலிங்காக இருக்குது, நைட் லைட்டாக தூறல் போட்டது, அதனால் நாங்கள் இப்போ இஞ்சி டீ போடுறோம். ஈவினிங் உங்களுக்காக அடுத்தது மசாலா டீ போட்டு காமிக்கலான் இருக்கோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. டீ தயாராகிடுச்சு, இருத்து குடிக்கலாம். நீங்களும் இது போல் இஞ்சி டீ தயார் பண்ணி குடிங்க, தொண்டைக்கீரமாகவும் நல்லாவும் இருக்கும். See you next video. Bye.